ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஆஃபியா கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான லேஸ் தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக ஹெல்த்தியாக குழந்தைங்களுக்கு வீட்டிலே வந்து நீங்கள் டக்குன்னு வந்து ஈஸியாக நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ இது எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் 4 உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ பெரிய பெரிய சைஸ் உள்ள உருளைக்கிழங்கு வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தோல் சீவிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே வந்து நல்லா தோல் சீவிக்கோங்க. தோல் சீவினிங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளேடில் வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக வந்து வரும், பஜ்ஜி போடுறதுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது கீழ் பிளேடு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்லைஸாக வந்து நல்லா கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்லைஸாக இருக்கிற கட் பண்ணுற பிளேட்லேயே வந்து நீங்கள் வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ மே பிளேடில் வந்து நம்ம சீவுறோம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா நல்லா பெருசு பெருசாக வரும். ஸோ பெருசு பெருசாக வந்து நம்ம கொஞ்சம் தின்னாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து பொரியறதுக்கே டைம் ஆகும். இந்த பிளேடில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமே வந்து பொரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் இந்த பிளேட்லேயே வந்து நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா உருளைக்கிழங்குமே வந்து நல்லா வந்து ஸ்லைஸ் பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து உருளைக்கிழங்கு அப்படின்னாலே வந்து தண்ணி போதும் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு பிளேட் போட்டு அதில் டிஷ்யூ பேப்பர் போட்டு நான் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வெயிலில் காய வச்சு நான் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டேன். ஸோ அது வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் எல்லாமே வந்து போனதுக்கப்புறமா வந்து நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ நான் ஒரு பவுலில் வந்து எல்லாத்தையுமே வந்து எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறேன். ஸோ உருளைக்கிழங்கு அப்படின்னாலே தண்ணி பதம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நேரம் நான் காய வச்சுட்டு வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைசஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ உருளைக்கிழங்குன்னும் போது தண்ணி பதம் இருக்கும் அப்படின்றதுனால லைட்டாக வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ அப்போங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இதில் வந்து ஈரப்பதமாகிடும். ஈரப்பதமாகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான பர்ஃபெக்டாக வராது. ஸோ கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலருக்காக நான் வந்து கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு கலர் வேணாலும் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு பிசையும் போதே வந்து தெரியும் லைட்டாக வந்து தண்ணி பதம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேன். ஸோ மசாலா இதெல்லாம் அப்படியே இறங்கட்டும் அப்படின்றதுனால ஒரு 5 நிமிஷம் வந்து நமக்கு வந்து ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து வீட்டில் வந்து டக்குன்னு வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களும் வந்து சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியான வந்து இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஆயில் வந்து இதில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து ஸ்லைசஸாக வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்று போட்டு பார்க்குறேன். போட்டு பார்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் சிம்லேயே வச்சு நீங்கள் வந்து பொரித்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான லேஸ் வந்து ரெடியாகி வந்துடும். ஸோ உங்களுக்கு ஃபுட் கலர் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் கலர் வேணும் அப்படின்றதுனால நான் வந்து கலர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து டார்க் கலராக இருந்துச்சு. ஸோ வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. லோ ஃப்ளேம்லேயே வச்சு செஞ்சால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து பொரிஞ்சு வரும். ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நல்லா பொரிஞ்சு உங்களுக்கு வந்ததுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எடுத்துருங்க. ஸோ நம்ம ஸ்லைசஸாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னும் போது கரெக்டாக வந்து நல்லா பொரிஞ்சு வரும். நல்லா இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு லேஸ் வந்து கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்களே வந்து வீட்டில் ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது நமக்கு வந்து டக்குன்னு வந்து இதை வந்து ஈஸியாகவே வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் வந்து நிறையா பேர் வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நம்மளோட நிறைய ரெசிபிஸ்லாம் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நம்மளுடைய வீடியோஸ் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.